எனது பேரன்பு என்றுமே நீலை கச்சையே. நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் இப்பொழுதும் நிலைத்திருக்கும். எனது பேரன்பு என்றுமே நிலைக்கச் செய்வே. எனது பேரன்பு என்றுமே நிலைக்கச் செய்வே. அவனது வழிமரபை என்றென்றும் நிலை நிறுத்துவே. அவனது அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைக்கச் செய்வே. அவன் புதல்வர் என் திருச்சட்டத்தை கைவிட்டாலோ, என் நீதி நெறிகளின்படி நடக்காவிடிலோ, என் விதிகளை மீறினாலோ, என் கட்டளைகளை கடைபிடிக்காவிடிலோ, அவர்களது குற்றத்திற்காக அவர்களை பிரம்பினால் தண்டிப்பேன். அவர்களின் தீச்செயலுக்காக அவர்களை கசையால் அடிப்பேன். எனது பேரன்பு என்றுமே நிலைக்கச் செய்வே. எனது பேரன்பு அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பாடல் வழியாக நான் ஜெபிக்கிறேன். இன்றைய நாளில் திருப்பாடல் 89 நாம் தியானிக்கிறோம். இன்றைய பதிலுரை பாடலில் எனது பேரன்பு என்றென்றும் நிலைத்திருக்கச் செய்வேன். அதற்கு முன்பாக இந்த திருப்பாடல் 89 தலைப்பை நாம் பார்க்கின்ற போது, நாடு இடருற்ற போது பாடியது, எஸ்ரனாகிய எத்தானின் அறப்பாடல் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த எத்தான் என்பவர் யார்? 1 அரசர்கள் புத்தகம் 4:31 இறைவார்த்தையின்படி எஸ்ரனாகிய அவர் மிகுந்த ஞானமுள்ளவர் என்று எழுதப்பட்டுள்ளது. 1 குறிப்பேடு புத்தகம் 15:19 2 குறிப்பேடு புத்தகம் 5:12 இறைவசனத்தின் வாசிக்கின்ற போது, இவர் எக்கால மோதி ஆண்டவருடைய பாடல்களை பாடுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகராக இருந்திருக்கிறார். இசையை மீட்டுகின்ற ஒரு வல்லமையுள்ள ஞானமுள்ள ஒரு பாடகராக இவர் இருந்திருக்கிறார் என்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும். இதோ நாடு இடர் உற்ற போது, ஒருவேளை பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்தபோது, இதோ ஆண்டவரே, நீர் தாவீது அரசின் மீது உடன்படிக்கை செய்து கொண்டது போல நீர் உமது ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு கூறினீரே, உமது வழிமரபை என்றென்றும் நிலைத்திருக்கச் செய்வேன், உமது அரியணையை தலைமுறை தலைமுறையாய் நிலைத்திருக்கச் செய்வேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, அதுபோலவே நாங்கள் உங்கள் மீது செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து, இதோ நாங்கள் அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் மீண்டு வரச் செய்யும், நாங்கள் பல நாடுகளுக்கு அடிமையாக செல்கிறோம், இதோ எங்களுடைய நாடானது மிக இருளாக இருக்கிறது, ஒவ்வொரு நாளுமே நீர் தாவீது அரசரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து தொடர்ந்து நாங்கள் பாடுகின்ற பாடல்கள் எங்களுடைய குரலை கேட்டு இதோ நாட்டிலிருந்து விடுதலை அளித்தரலாம் என்றும் கூட அவர் பாடியிருக்கலாம். இதோ அவன் மீது கொண்ட பேரன்பு என்றென்றும் நிலைத்திருக்குமாறு செய்தேன், அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்போதும் நிலைத்திருக்கும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, தொடர்ந்து தாவீது அரசருடைய வழிமரபராகிய எங்களுடைய இஸ்ராயல் மக்களையும் மீட்டு உமது பேரன்பு என்றும் எங்களோடு தங்கியிருப்பதாக என்று இந்த திருப்பாடல் வழியாக அவர் மிக அழகாக பாடுகிறார். இதோ ஆண்டவருடைய முதல்வர்கள் திருச்சட்டத்தையோ என்னுடைய நியமங்களையோ என்னுடைய கட்டளைகளையோ
அவர்கள் கைவிட்டு விட்டாலோ அவர்களை நான் அவர்களுடைய குற்றத்திற்காக அவர்களை பிரம்பினால் அடிப்பேன், அவர்களுடைய தீ செயல்களுக்காக கசையால் அடிப்பேன் என்று ஆண்டவர் இந்த வாக்குறுதியை தந்திருக்கிறார். ஆக அவர்கள் அடிமைத்தனத்திற்கு சென்று நீங்கள் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக நீங்கள் இந்த நாட்டிலே அடிமையாக இருக்கிறீர்கள், பாவத்தை நினைத்து பாருங்கள், ஆண்டவருடைய கட்டளைகளை நியமங்களை நினைத்து கூறுங்கள், அவர்களுடைய கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் மீண்டும் ஒரு முறையாக உங்களுக்கு பாலும் தேனும் பொழுகின்ற ஆண்டவர் நீங்கள் ஏற்கனவே வாழ்ந்த கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பது நிச்சயம் என்று ஆண்டவர் வாக்குறுதி அளித்தார். அதுபோலவே மக்கள் மனம் திரும்பி மீண்டும் ஒரு முறையாக தங்கள் வாழ்ந்த நாட்டிற்கே திரும்பி வர வேண்டும் என்று இந்த அறப்பாடல்கள் வழியாக அவர் சிறப்பாக ஜெபிக்கிறார். ஆக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் சற்று யோசித்து பார்ப்போமே. இந்த உலகத்தில் இந்த ஒரு முறை மட்டும்தான் வாழ முடியும். ஸோ தாயின் கருவிலிருந்து நம்மை தோற்றுவித்த வல்லமையுள்ள தெய்வம் இந்நாள் வரை அவருடைய கண்ணின் கருமிலை போல நம்முடைய கிறிஸ்துவ மகனாய் மகளாய் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த நல்ல உறவு நிலையில் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் அவர் நம்மீது ஏற்படுத்தி கொண்ட அந்த உறவு நிலையை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் தலைமுறையாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், அவனது வழிமரபை என்றென்றும் நிலைநிறுத்துவேன், அவனது அரியணையை வான்வெளி உள்ள வரை நிலைத்திருக்க செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகம் இருக்கின்ற வரையிலும் ஆண்டவர் நம்முடைய தலைமுறையாய் ஆசீர்வதிப்பது நிச்சயம் என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு சில நேரத்தில் ஆண்டவருடைய காரியத்தில் நாம் அக்கறை இல்லாமல் இருக்கிறோமா, அல்லது நம்முடைய பங்கில் இருக்கின்ற அந்த ஆலயத்திற்கு நாம் சரிவர செல்லாமல் இருக்கிறோமா, சரிவர திருப்பள்ளியில் பங்கேற்காம இருக்கிறோமா, மாதத்திற்கு ஒரு முறையாவது நல்லதொரு பாவசிங்கத்தனம் செய்யாமல் ஏனோ தானோ என்று பாவசிங்கத்தனம் செய்கிறோமா? ஏனோ தானோ என்று பாவசிங்கத்தனம் செய்தோம் என்றால் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை உண்மையாகவே மன்னிப்பாரா? அல்லது அவருடைய திருவிவிலயத்தை நன்றாக படித்து தியானித்து நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தாமல் இருக்கிறோமா? அதையும் நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு நிலையை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? விரிசல் ஏற்பட்டுள்ளதா? அல்லது எந்த சூழ்நிலையில் நாம் எப்படி ஆண்டவரை தேடுகிறோம்? ஏனோ தானோ என்று நாம் தேடிக்கொண்டிருக்கிறோமா, அல்லது உண்மையாகவே ஆண்டவரை முகமுகமாய் காண உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை தேடுகிறோமா? அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிக்க திருவிவிலியம் முழுவதும் அவருடைய ஆசீர்வாதம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. ஆக ஏற்கனவே இந்த திருப்பாடலில் நாம் வாசிப்பது போல அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நாம் கடைபிடித்தோம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நம் கட்டளைகளை கடைபிடிக்கவில்லை என்றால் அவர் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சில சிறிய சிறிய தண்டனைகள் வழியாக நம்மை திருத்துகிற கடவுளாக இருக்கிறார். ஆக இதை எப்போதுமே நாம் நன்கு உணர்ந்து கொள்வோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் நம்முடைய குடும்பமும் இந்த திருப்பாடல் முழுவதும் வாசித்து பார்ப்போம். கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ்வோம். அப்படி வாழ்ந்தோம் என்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஜெபிப்போம். எங்களை என்னாலும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன், என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு கூறினேன், உன் வழிமரபை என்றென்றும் நிலைத்திருக்க செய்வேன், உன் அரியணையை தலைமுறையாய் நிலைத்திருக்கவேன் செய்வேன் என்று சொன்ன அன்பு தெய்வமே இறைவா, இதோ எங்கள் மீது கொண்ட உடன்படிக்கையின் காரணமாக எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஒவ்வொரு வருடமும் தலைமுறையாய் என்றென்றும் நிலைத்திருக்க நீர் வரம் தருவீராக. ஒவ்வொரு நாளும் நிறைவான ஆசீர்வாதத்தால் எங்களை தாங்கி வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இணையற்று நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.